ஸ்ரீ சுதர்சனா பூலோக வைகுண்டம்ன்ற வைகுண்டம் பத்தி இப்ப சில வார்த்தைகள் சொல்ல போறேன் இந்த பூலோக வைகுண்டம்ன்ற கோவில்ல ஸ்ரீரங்கம் கோவிலில் ஐம்பத்தி நாலு சன்னதிகள் இருக்கு எல்லோருமே ஒரு வருஷம் இருந்து அந்த எல்லா திருவிழாவையும் தரிசித்து எல்லா உற்சவத்தையும் தரிசித்து நல்லபடியாக இருக்கணும் முடியலைன்னா ஒரு நாளாவது அந்த விசேஷம் தெரிஞ்சுட்டு அன்றைக்கானும் போய் பெருமாளை சேவிக்கணும் இதுதான் எல்லாரோட குறிக்கோளாக வாழ்நாளில் ஒரு நாள் குறிக்கோளாக இருக்கணும் ஏன்னா அவ்வளோ விசேஷமானது அவ்வளவு சுயம் வெக்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப பழமையானது எல்லாமே பெருசு அங்கே ஏழு மதில் சுவர் இருக்குது பெரிய பெருமாள் பெரிய கோவில் பெரிய பிராட்டியார் பெரிய உற்சவங்கள் பெரிய அவசரம்ன்ற பெரிய நிவேதனங்கள் தழிகை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பெருசு அது மாதிரி ஒவ்வொரு பெருமாள் வரும்போது சாதாரணமாக நம்ம நடக்கும்போதெல்லாம் சொல்லுவோம் இப்படி வரா அப்படி வர ஆனால் அந்த பெருமாள் அந்த கர்ப்ப வெளில வரும்போதோ வெளியில் வந்து ஒவ்வொரு நட அழகும் சொல்லி மாளாது அந்த அளவு ஈடு இணையில்லாத வார்த்தைகளே கிடையாது அதுக்கு அது மாதிரி சிம்ம நடையின் கதி சொல்லுவா சிம்மகதி சொல்லுவாள் நடைய கதி கஜகதி அதே மாதிரி காலகதி எருது கதி அது மாதிரி சர்பகதி அந்த மாதிரி ஒவ்வொன்றா சர்ப்பம் மாதிரின்னா சர்ப்பம் மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு போவார் சிம்மகதினா அப்படியே சிம்மம் மாதிரி பிளறி பிழறிண்டு வர்றாப்பில் வருவார் யானை மாதிரி அசைஞ்சுண்டு வருவார் எருது மாதிரி கம்பீரமாக வருவார் அந்த மாதிரி அந்த அழகை வந்து அனுபவித்தாதான் முடியும் ஆனால் சொல்கிறத வச்சுருந்து அனுபவிக்கணும்னு தோணணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் சந்திர புஷ்கரணின்ற இடம் இருக்குது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இங்கே வந்து அழகு ரொம்ப ரொம்ப விசேஷம் கொடை அழகுன்றதுக்கு காஞ்சிபுரம் சொல்லுவா வடையழகுன்றதுக்கு திருப்பதி மலையை சொல்லுவாள் அதனால் நடை அழகை சேவிக்கணும் கட்டாயமாக தரிசனம் பண்ணணும் எல்லாரும் அதே மாதிரி சந்திர புஷ்கரணின்ற கோவில் அந்த இடம் இருக்குது தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் காவேரி நதி ஓடுற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த காவேரி நதியில் அம்மா மண்டபம்ன்ற இடத்துக்குள்ள துலா மாதம் ஐப்பசி மாதம் முப்பது நாள் விசேஷம்னாலும் முதல் நாள் போய் அதில் நீராடுறதுன்றது ரொம்ப விசேஷம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அன்னைக்கு வந்து அங்கே நதியில் நீராடுறது கணக்காக இருக்குது இன்னி வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு அம்மா மண்டபத்தை நோக்கி போய் அந்த காவேரியில் தொலாஸ்தானம் செஞ்சோம்னா நம்ம பாவம் அத்தனையும் போயிடும் நல்ல கதி கிடைக்கும் எல்லாரும் ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்தில் தெரிஞ்சுண்டு உற்சவ சமயத்தில் போய் அந்த பெருமாளோட அழகையும் பெரிய பிராட்டியோட அழகியும் அந்த வைபவத்தையும் எல்லாரும் அனுபவிக்கணும் அங்கேயே பிறந்து வளர்ந்தவா இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாள் நம்மளால் அங்கே இல்லை இருக்க முடியலன்னா வெளியில இருந்தாலும் ஒரு நாளாவது வருஷத்துக்கு ஒரு நாளாவது அந்த விசேஷம் தெரிஞ்சுட்டு அங்கே போய் அந்த நடை அழகோ அந்த உற்சவங்களையோ அ அனுபவிக்கணும் எதான இதில் சந்தேகம் இருந்தோ என்றைக்கு விசேஷம்னு கேட்டாலும் நான் ஸ்ரீ வைஷ்ணவன்றதுலேருந்து உங்களுக்கு தகவல் நான் எப்பவும் சொல்ல தயாராக இருக்கேன் ஜெய ஸ்ரீ சுதர்சனா